எல்லாம் செஞ்சவளோ கிராமமா? மண்டபம் மாதிரி தெரியுது. என்னையா ஊரு இது? ஒரு டீ கடையும் இல்லை, ஒரு சாராய கடையும் இல்லை, ஒரு ஒயின் ஷாப்பும் இல்லை. நல்லா தூண்டு படுத்துனுங்கிறானுங்க. யோ பெருசே, யோ பெருசே, இப்படி உட்கார இல்லாமா? தாராளமா உட்காரு தம்பி. நீ யாருப்பா? இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே உன்ன. இது ஆள்தான் ஒரு முக்கியமான வேலை வந்துங்கற. அப்படி என்னப்பா முக்கியமான வேலை இந்த ஊர்ல? உனக்கு எல்லாத்தையும் வேலைக்கு சொல்லணுமா? இல்ல என்ன நல்ல, இந்த ஊர்ல ஒரு தெரிஞ்சு இருக்கிறாரு, அவரை பார்த்தனு வந்துங்கிற. இன்னைக்கு ராத்திரி எங்கதான் தங்க போற தம்பி? ராத்திரிலாம் இங்க தங்க முடியாதுப்பா, ஏன்னா போலீஸ் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும்பா. ஏற்கனவே இங்க இருக்கிற எங்களுக்கே பிரச்சனையா இருக்கு. நீ என்ன பெரிய நாட்டாமியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாயமிட. எங்க அவர் உங்க நல்லதுக்காக தான் சொல்றாரு. என்ன யா விட்டா நீங்க பாட்டு பேசின்னு போயின்னுங்கறீங்க? இது மடந்தானே, இங்கதான் தங்குவேன், உங்க சொந்த வீடு ஒண்ணும் இல்லல்ல. நானும் வந்ததுல இருந்து பார்த்து நேரம் ரொம்ப சீன் போடுனுங்கறீங்க. ஏய் வணக்கம் மதர். என்ன ஐயா, என்ன விஷயம்? அது வந்து மதர். என்ன ஐயா சொல்ல தயங்குறீங்க? யார் மேலேயாவது கம்ப்ளைண்டா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதர். ஐயா இப்படி தயங்கி தயங்கி வந்து நின்னாலே ஆசிரமத்துல இருக்கிறவங்க மேல அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணாதானே வருவீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மதர். நீங்க இல்லாத நேரத்துல ஆசிரமத்துல எந்த தப்பு நடந்துடக்கூடாது இல்லையா? அப்படியே நடந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் மதர் சொல்றேன். அதை விடுங்க ஐயா, இப்ப ஏன் வந்திருக்கீங்கன்னு அதை சொல்லுங்க மதர். வர வர அந்த தீனாவோட தொல்லை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது மதர். திடீர் திடீர்னு குழப்பமாயி ரொம்ப அட்டகாசம் பண்றா. பாத்தீங்களா, நீங்க யாரையாவது குத்தம் சொல்லதான் வருவீங்கன்னு நினைச்சேன், அது சரியா போச்சு. இப்போ தீனா மேல குறை சொல்றீங்க? ஐயோ குறை சொல்லல மதர், 24 மணி நேரமும் நாங்க தானே அவ கூடவே இருக்கோம். அவளை வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல, உயிர் போய் உயிர் வருது. இங்க பாருங்க ஐயா, அப்படிலாம் பேசக்கூடாது. அவ மனநிலை பாதிச்சவ, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பா. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? இன்னைக்கு ஏதாவது உங்ககிட்ட கலட்டா பண்ணலா? அவ இன்னைக்கு ஒன்னும் பண்ணல மதர். மதர், ஞாயிற்றுக்கிழமானா காலையில தீனாவை மட்டும் தனியா எங்கிட்ட விட்டுட்டு மத்தவங்க எல்லாரையும் சர்ச்சு கூட்டிட்டு போயிடுறீங்களே மதர். அந்த நேரத்துல தீனா பண்ற அட்டகாசம் தாங்க முடியல மதர். நீங்க பிரேயர் முடிச்சு வர்ற அந்த 2 மணி நேரத்துல அவ என்ன படாத பாடுபடுத்திடுறா மதர். என்னால அவளை ஒரு ஆளா இருந்து பாத்துக்க முடியல மதர். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மதர்? இப்பெல்லாம் தீனா எங்க யார் பேச்சு கேக்குறது இல்ல மதர், எங்களுக்கு கட்டுப்படுறதே இல்ல. ஆனா புதுசா நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்களே நந்தினி, அவங்க பேச்சுக்குதான் கொஞ்சமாவது கட்டுப்படுறா. அதனால நாளை காலையில நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போகும்போது அந்த நந்தினியை மட்டும் எங்க கூட விட்டுட்டு போங்க மதர். அப்பதான் அந்த தீனா கண்ட்ரோலா இருப்பா, இல்லைன்னா என் ஒருத்திக்கு அந்த தீனா கட்டுப்படவே மாட்டா. அப்படியா, அப்போ ஒன்று செய்வோம். நாளைக்கு நீங்க மட்டும் கஷ்டப்பட்டு தீனாவை பாத்துக்க வேண்டாம். அப்படின்னா நந்தினி என் கூட விட்டுட்டு போறீங்களா? இல்ல ஐயா, நாளைக்கு தீனாவையும் சர்ச்சை கூட்டு போறதுக்கு ரெடி பண்ணுங்க. அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடுவோம். அது வந்து இங்க பாருங்க, அது இதுன்னா சொல்லாதீங்க, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. போங்க போங்க ஐயா. மதர், உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க மதர். அப்படியா, இதோ வரேன்.
இந்த தீனாவ காரணம் காட்டி நந்தினி கதையை முடிக்கிறதுக்கு இந்த ஆசிரமத்திலேயே தங்க வைக்கலான்னு பார்த்தா இந்த மதர் தீனாவையும் கூடவே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்களே. காஞ்சனம்மா வேற ஆள் அனுப்பிச்சிட்டேன்னு போன் பண்ணி வேற சொல்லிட்டாங்களே. நாளைக்கு எப்படியும் நந்தினி ஆசிரமத்திலேயே தங்க வச்சு அவ கதையை முடிச்சிடணுமே. என்ன பண்றது, ஏதாவது பண்ணி ஆகணுமே. தம்பி, நீ யாரையோ பாக்கணும்னு சொன்னிய, கிளம்பலையா? அண்ணா, நான் போறேன்னு சொன்னா தேவையில்லாத பேசலாம் பேசிருக்காதுன்னு சொன்னால அப்படியே ஊர்ல சுத்திட்டு வருவேன் நானு. மறுபடியும் நான் எங்கதான் வருவேன்? என்ன புரியுதா? கொஞ்சம் குஷியா போயின்னுறேன். தம்பி, இந்த ஆளை பார்த்தா போக்கே சரியில்லாத மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்குப்பா. விடுங்க பெரியவரே, அவர் பேச்சுதான் அப்படி. ஆனா ஆளு பாவம் அப்பாவி, அவரு வந்த வேலை முடிஞ்சா போயிட போறாரு. அவர் போய் எதுக்கு சந்தேகப்பட்டுகிட்டு? சரி, அவனை விடுப்பா. நீ என்ன இன்னைக்கு வேலைக்கு போலையா? ஒரே சிந்தனையா உட்கார்ந்துகிட்டு இருக்க? இல்லங்கய்யா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. என்னென்னமோ தோணுது, ஒரே உறுத்தலாவே இருக்கங்கய்யா. ஐயா, நந்தினிய சீக்கிரமாவே இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போனோன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கய்யா. அவ இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கையா. தம்பி, நீ சொல்றது வாஸ்தவம் தான்ப்பா. இது ஏற்கனவே முடிவெடுத்தது தானே, இன்னும் ஏன் தாமதம் பண்ற? உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? இல்லங்கய்யா, இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணல. அதான் எப்படி கூட்டிட்டு போனோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தம்பி, நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொஞ்சம் இருக்கு, இத நீ உன் செலவுக்கு வச்சுக்கப்பா. ஐயா வேண்டாம்யா, பணம்லாம் வேண்டாம் வேண்டாம். வரதட்சிக்கு எதுக்குப்பா இவ்வளவு பணம்? உங்ககிட்ட பணம் எங்க இருக்கும் எனக்கு தெரியாதா? நீ உழைச்ச பணத்தை தான் உன் பொண்டாட்டிக்கு தாலி வாங்கிட்டிய, அப்புறம் எங்க இருந்து வரும் சொன்னா கேளு, வச்சுக்கப்பா. ஐயா, நான் எவ்வளவு ஆபத்துங்களை சந்திச்சு தப்பிக்கிறதுக்காக இங்க வந்த இந்த இடத்துல கடவுள் மாதிரி எனக்கு தங்க இடம் கொடுத்து என் ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறீங்க. இப்போ என் பொண்டாட்டி கூட நான் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன் ஐயா. சவுரு சின்னதா ஏறி வச்சிடலாம், பெருசா அவர் கட்டிட்டானுங்களே, என்ன பண்றது? அன்னை தெர்சா கண்ணிலம். ஓ, இதான் அந்த அக்கா காஞ்சினாக்கா சொன்னதா? சரி சரி, இது எப்படி இருந்த நமக்குண்ண? நமக்கு தேவை அந்த ஆசிரமத்துக்குள்ள போனோம் அவள் தான். நானும் ரத்தத்தை பார்த்து ரொம்ப நினைச்சுல, நாளைக்கு பார்த்துட வேண்டிதான். ஆமா, இந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்க தான் கேட்டியும் திறந்து விடுவாங்க, அந்த ஆளையும் காட்டுவாங்கன்னு சொன்னாங்களே. ஆளியும் காணும் ஒண்ணும் காணுமே. பரட்டத்தலையா பரதேசி மாதிரி இருக்கானே, நொண்டி நொண்டி வேற நடக்கிறான்.
இவன் தான் காஞ்சனா சொன்ன ஆளோ? வா கைவி, வா 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 வா. நீ தான் எனக்கு ஆளு காட்டு போற ஆயாவா? ஏய், என்ன பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அதுக்குள்ள எப்படி நான் கண்டுபிடிச்ச? வச பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிடும். உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாலும் அந்த காசி அதான் மூஞ்சில தெளிவா ஒட்டி இருக்க. சரி சரி, ரொம்ப பேசாத. யாராவது பாத்துட போறாங்க. பார்த்தா எனக்கு என்ன? உனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்குதான் ஆபத்து. இதோ பாரு, நாளைக்கு காலையில 7 மணிக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு நந்தினிய எப்படியாவது இருக்க வைக்கிறேன். அதான் நம்மளா? ஆமா, நீ கொஞ்சம் முன்னாடியே வந்து காத்துரு. எல்லாரும் போனதும் நான் கதவை திறந்து விடுறேன். நீ உள்ள வந்துரு. ரொம்ப ஜாக்கிரத, யாரு கண்ணையும் பற்றக்கூடாது. கச்சிதமா ஆளை தீட்டு கட்டிடணும். ஏதாவது தப்பாயிடுச்சு எல்லாத்துக்கும் ஆபத்து. ஏ கைவி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ பாட்டுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஊதிக்கினே போற. இங்க பாரு, இந்த காசிக்கு ஐடியா கொடுக்குற வேலை வச்சுக்காத. நாளைக்கு காலைல கேட்டை திறக்கிறது தான் உன்னோட வேலை. எப்படி உள்ள வந்து காயத்தை முடிக்கணுங்கிறது என்னோட வேலை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? புரியுது புரியுது. காலையில கரெக்டா வந்துருவேல, லேட்டா கிட்டா வந்து தொலைச்சிடாத. இங்க பாரு கைவி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஒரு கதையை முடிக்கணும்னு உள்ள வந்துட்டா இந்த காசி அந்த கதையை முடிக்காம தூங்க மாட்டான். இன்னைக்கு இந்த ஏரியாவில தான் தங்க போறேன். நாளைக்கு காலைல கரெக்டா வந்துருவேன். நீ உசாராரு. சரி சரி, நீ போ. யாராவது பார்த்தா சந்தேகம் வந்துடும். ஆயா, யார் இவரு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களதான் ஆயா? யார் இவரு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? மதர் வந்து, இவரு என் சொந்தக்காரர். மதர் சொந்தக்காரரா? என்ன ஆயா சொல்றீங்க? நீங்க இந்த ஆசிரமத்துக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. இதுவரைக்கும் உங்களை பாக்குறதுக்கு எந்த சொந்தக்காரரும் வரலையே. இப்ப மட்டும் எப்படி புதுசா வந்திருக்காங்க? அது வந்து மதர், 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க ஊர் விட்டு போயிட்டாரு. இங்க திடீர்னு என்ன பாத்துட்டாரு. அதான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு தூரத்து சொந்தம், தம்பி முறை வேணும். ஆமாமா, திடீர்னு அக்காவை பார்த்தேன், அதான் பார்த்து பேசினுங்கிறேன். அக்கா வரட்டுமா? அக்கா ஆ சரி வரமா. பார்த்து போயிட்டு வாப்பா. இத பாருங்க ஐயா, யாராவது சொந்தக்காரங்க வந்தா ஏன் வெளியில நிக்க வச்சு சந்தேகம் வர அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் பேச வேண்டியதுதானே? ஏற்கனவே இப்படிதான் நந்தினிக்கு சொந்தக்காரங்கன்னு 2 பேர் வந்து பொய் சொல்லி நந்தினிய கூட்டிட்டு போக பார்த்தாங்கல்ல. அதனால இனிமே வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டு அமுச்சிருங்க. யாராவது உள்ள வந்து தப்பு நடந்து போச்சுன்னா ஆசிரம பேர் தான் கெட்டு போயிடும். நான் மட்டும் எச்சரிக்கையா இருந்தா பத்தாத ஐயா. இங்க வேலை செய்யற நீங்களும் உஷாரா இருக்கணும். புரியுதா? சரிங்க மதர், இனிமே நானும் உஷாரா இருக்கேன். அப்பாடா, வணக்கம். ஒரு வழியா வண்டி வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்ததா மெடிக்கல் ஷாப்புக்கு போய் குளோரோஃபார்ம் வாங்கணும்.